குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் குட் இன்னைக்கு இன்னொரு ஒரு மற்றொரு ஒரு பெரிய ஒரு தலைவரை பத்தி பார்க்க போறோம் டி எம் நாயர் அப்படின்ற இன்னொரு மிகப்பெரிய ஒரு தலைவரை பத்தி பார்க்க போறோம் ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டுருங்க எல்லாருமே பெரிய ஹாய் சுகாஷினி நவி நவானி நவானி நவி ஓகே குட் ஆஃப்டர்நூன் அஸ்வதி சௌந்தர்யா அரவிந்த் எல்லாருக்குமே ஹரிணி கிருத்திகா லலிதா சம்பத் கலைச்செல்வி அவினேஷ் சாமியல் பூபாலன் ஸ்ரீனித் ஸ்ரீநிவேதா ரமலா தேஜா எல்லாருமே குட் ஆஃப்டர்நூன் சந்திரலேகா பாலாஜி சூப்பர் பாலாஜி செந்தில்குமார் எல்லாருக்குமே பெரிய குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் எல்லாருக்குமே ஸோ சாப்பிட்டு எல்லாரும் ரெடியாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சோ டிஎம் நாயர் அவர்களை பற்றி பாத்துலாம் இன்னைக்கு ஸோ டிஎம் எம் நாயர் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அல்லது நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லாட்டி நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மூணு பேர் அதை வந்து தோற்று வச்சிருப்பாங்க ஃபவுண்டர்ஸ்னு சொல்லி மெயின் பவுண்டர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த மூணு பேர்ல கடைசி நபர் இவர் ஓகேவா ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம முந்தானத்து வந்து நம்ம நடேசனார் அவர்கள் சி நடைசனார் அவர்களை பார்த்தோம் நேற்று தியாகராயரை பார்த்தோம் இன்னைக்கு டிஎம் நாயர் அவர்களை பார்க்கோம் இந்த மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க டிஎன்பிஎஸியில இந்த மூணு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரையோ இல்லாட்டி இந்த நீதிக்கட்சி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டூ ஆறு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ தெளிவாக பார்த்து வச்சோம் நம்ம ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து நீதிக்கட்சியும் தனியாக ஒரு கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஸோ நம்ம ஓகே க்ளாஸ்க்கு போயிடலாமா வர்ஷினி அன்பர்சி அப்சல்யூட் ஃபன் சூப்பர் சார் ஹாய் எல்லாருக்குமே சிவரஞ்சினி ஓகே ஜெய் குட் ஆஃப்டர்நூன் சார் ஜெஹிந்த் முருகன் கௌசல்ய ராஜா ஹரிணி கோகிலா தேவி என் ஸ்மார்ட் ஸ்வீட்டி பிரபா எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் ஓகே சத்தியமாக பிடிஎஃப் அந்த டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நந்து நந்தா ஓகேவா இந்த ஒரே நிமிஷம் ஓகே நிறைய பேர் இந்த பிடிஎஃப் வந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல ஒரே நிமிஷம் வந்து வச்சிருங்கண்ணா ஓகேவா ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ரேஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும் ஓகேவா அந்த லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருவாங்க லைவ் சாட்லேயே மேலே வச்சிருவாங்க ஓகேவா சேனல் நேம் ரேஸ் டிஎன்பிஎஸ்சி ஓகே ஸோ லைவ் சாட்டில் வச்சிருப்பாங்க பாருங்க லைவ் சாட்டில் டாப்ல இருக்கும் பின் பண்ணி வச்சிருப்பாங்க ரேஸ் டிஎன்பிசி அப்படின்றதான் சேனல் ஓகேவா அங்கே ஒரு இங்கே ஒரு லோகோ ஒன்று தெரியுதுல்ல இந்த லோகோ தான் அதுக்கு சிம்பிளாக இருக்கும் டார்கெட் டிஎன்பிசி அப்படின்ற ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் ஓகேவா அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க எல்லா பிடிஎஃபும் அதில் இருக்கு ஓகே ஓகே அந்த அந்த லைவ் சேட்டில் ஒரு லிங்க் ஒன்று வந்துருக்கு பாருங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரேஸ் டிஎன்பிசி அப்படின்ற சேனல் நம்ம நேம் ஓகேவா ஸோ இந்த டார்கெட் டிஎன்பிசி டார்கெட் டீம் அப்படின்ற லோகோ இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பிடிஎஃபும் அதில் இருக்கு ஓகே ஓகே கௌசல்யா கௌசல்யா ராஜா சொல்லிக்காங்க பாருங்க ஓகே சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி இங்கே ஒரு லோகோ ஒன்று தெரியும் அந்த லோகோ இருக்கக்கூடிய சேனல் தான் வேறு சேனலில் போய் சேர்ந்துடாதீங்க ஓகே ஸோ அந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும் அப்லோட் பண்ணி தான் இருக்கும் ஓகே போதும் போதும் மாற்றி மாற்றி ஹாய் இருக்கீங்களா ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம வீடியோவை ஸோ நம்ம க்ளாஸ் போகலாமா சரி ஸோ தாரவாத் மாதவன் நாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரவாத் மாதவன் நாயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம வந்து ஷார்ட்டா டிஎம் நாயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய கோட்டு போட்டு கம்பீரமா இருக்கார்ல தலைவர் தான் வந்து டிஎம் நாயர் அவர்கள் ஓகேவா ஸோ அந்த காலத்தில் வந்து நமக்கு யாருன்னு நிறைய பார்த்துட்டோம் ஓகேவா முற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் அஹ் பிராமண சமூகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்நிலையில இருந்துகிட்டு மத்த மக்களுக்கு விட அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா அதுக்கு மேஜரா நான் பிராமின்ஸ் நான் பிராமின் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாத மக்களும் வந்து சமூகத்துல இருந்து மேல் மேல வந்து ஒரு வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்றக்காக போறதுல மிக முக்கிய ஒரு பங்கு டி எம் நாயர் டி எம் நாயர் அவர்களையும் சாரும் ஓகேவா ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டி எம் நாயர் ஒரு பக்கமும் தியாகராயர் இருக்காருல்ல சார் பிடி தியாகராயர் நேத்து பார்த்தோம்ல அவர் ஒரு பக்கமும் இருந்து ஒரே ஐடியாலஜி ஆனா கொள்கைகள் வேற வேற இருந்து ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால சண்டை போட்டு இருந்தாங்க பிற்காலத்தில் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீதி கட்சியை தொடங்குறாங்க ஓகேவா சோ அந்த அளவுக்கு டி எம் நாயர் வந்துட்டு இந்த பிராமணர் அல்லாத மக்கள் ஒரு வளர்ச்சி அடையணும் ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க நிறைய விஷயங்களை செஞ்சாங்க சோ என்னெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் சோ பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு சோ ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல பிறகுறாரு

மருத்துவம் பயின்றார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவரும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிப்பார் ஆனா பாதிலேயே வந்து வெளியில வந்துடுவார் ஓகே ஃபுல்லா முடிக்க மாட்டார் ஓகேவா மெட்ராஸ் காலேஜ்ல இவர் டாக்டருக்கு படிக்கிறாரு ஆனா பாதியிலே வெளியில வந்துடுறார் வெளியில வந்துட்டு எங்க போய் படிப்பார் அப்படின்னு சொல்லி யுனிவர்சிட்டி ஆஃப் ஈடன்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு யுனிவர்சிட்டி எங்க சார் இருக்கு ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஓகேவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சார்லஸ் டார்வின் தெரியும் ஓகே எல்லாருக்குமே உயிர் உயிரினம் நம்ம உயிர் உயிரினம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு முக்கியமான ஒரு தியரி ஒருத்தர் சொன்னார்ல சார்லஸ் டார்வின் அவர்லாம் படிச்ச காலேஜ் ஓகேவா அந்த காலேஜ்ல போய் தலையை வந்துட்டு என்ன படிப்பார் அப்படின்னு சொல்லி பிடின்னா நமக்கு அந்த காலேஜ்ல போய் படிக்கிறார் ஓகேவா அங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு எங்க போய் படிக்கிறார் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் எய்டன் பர் எய்டன் காலேஜ்ல போய் படிக்கிறார் ஏன்பர் கல்லூரியே படிக்கிறார் என்ன படிக்கிறார் அப்படின்னு சொல்லி பேச்சுன்னா நமக்கு எம்பி சிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன சார் எம்பி சிஹெச்பி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஊர்ல எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதை தான் அந்த ஊர்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய பேர்ல சொல்லுவாங்க நிறைய ஷார்ட்கேர்டில் சொல்லுவாங்க ஸோ எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் தான் டாக்டருக்கு தான் படிக்கிறார் ஸோ இவர் படித்தது எம்பி சிஹெச்பி ஓகேவா இது வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன்னா நமக்கு கேட்கக்கூடியது இவரோட இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வச்சு தான் கேட்பாங்க இது ஜென்ரலாக பார்க்கக்கூடியதில் இதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே வெரி குட் ஸோ எம்பி சிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கிறார் ஓகே வேற எதுவும் இல்லை டாக்டருக்கு தான் எங்க போய் படிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒரு வேலை கொஷின் எப்படி கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா டி எம் நாயர் அவர்கள் மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியை வந்து விட்டுட்டு எந்த போய் பயின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு கம்பல்சரி சாரி எங்க போய் பயின்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் எய்டன்பர்க் கல்லூரி போய் பயின்றார் ஓகேவா அங்க எம்பி சிஹெச்வி முடிக்கிறார் இங்க சமஸ்கிருதம் அப்படின்றது ஒரு கம்பல்சரி ஒரு கம்பல்சரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது படிச்சிருக்கணும் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது கம்பல்சரியா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவர் வந்து சமஸ்கிருதத்தை வந்து முன்னெடுத்து படிக்கிறார் ஓகே அந்த காலத்தில் சமஸ்கிருதம் மருத்துவம் படிக்கணுமா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட் இந்தியாவிலே உண்டு முத்துலட்சுமி அம்மையார் இருந்தாங்க நீதி கட்சி தான் அதை உடச்சி எரியும் கடைசியில் பிற்காலத்தில் மருத்துவம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதமா வந்து தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ இவர் சமஸ்கிருதத்தோட கலந்து மருத்துவம் அப்படின்றத படிக்கிறாரு யூனிவர்சிட்டி ஆஃப் எய்டன் ஓகேவா அது மட்டும் இல்லாம அந்த எய்டன் பர்க்கில் அதுக்கப்புறம் அவரோட எம்டி ஓகே மா மாஸ்டர் டிகிரி இருக்குல்ல மாஸ்டர் டிகிரி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல வாங்குறார் மாஸ்டர் டிகிரி ஓகேவா மாஸ்டர் டிகிரி வாங்கினது எயிட்டின் நைன்டி சிக்ஸ்ல மாஸ்டர் டிகிரி வாங்குறார் அந்த டிகிரி முடிச்சிட்டு மாஸ்டர் டிகிரி வாங்குறார் ஓகே எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்ல முடிச்சுட்டு ஈடன்பர்க் கல்லூரியில உள்ள சங்கங்கள் எல்லாத்துலயுமே தலைமை தாங்கிற பொறுப்பு எல்லாம் இருக்காரு ஓகே அந்த மாணவர் சங்கம் இருக்குல்ல சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்கல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பெடரேஷன் ஈடன்பர்க் ஸ்டூடெண்ட் பெடரேஷன்ல லீடரா இருக்காரு செக்ரட்டரியா இருக்காரு எல்லாமே இருக்காரு ஓகே சோ அங்க அப்பவே அவரோட அரசியல் மேல உள்ள அந்த ஆர்வம் அப்படின்றது அங்கவே கூட ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் யாருமே சொல்லியிருந்தது கல்லூரியில இருந்திருக்காரு வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் லண்டன் இந்தியா சொசைட்டி விச் வாஸ் லைடெட் பை தாதாபாய் நவ்ரோஜி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா எதுல வந்து துணைத் தலைவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி வைஸ் பிரசிட் நமக்கு துணை தளபதி சாரி துணைத் தலைவர் ஓகே எதுக்கு துணைத் தலைவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி அப்படின்னு படிச்சிருப்போம் ஐஎன்எம் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் இந்தியன் சொசைட்டி யார் தொடங்கினா தாதாபாய் நவரோஜி அவர்கள் தொடங்கினாங்க எங்க தொடங்கினாங்க லண்டன்ல தொடங்கினாங்கல்ல அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டிக்கு வைஸ் பிரசிடண்டா அங்க வந்து இருந்திருக்கிறார் யாரு நம்ம டி எம் நாயர் அவர்கள் இது கேட்கலாம் இது பெருசா பெருசா யாருமே இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லிருக்க மாட்டாங்க சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணியும் ஓகேவா லேட்டர் வைஸ் பிரசிட் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி விச் வாஸ் லீட் பை தி தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்தியன் சொசைட்டியில் ஓகேவா இவர் என்ன இருந்திருக்காரு துணைத் தலைவரா பதவி வகித்திருக்கார் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை அது எங்க சார் இருந்துச்சு இந்தியன் சொசைட்டி எங்க தொடங்கினாங்க அது ஒரு அமைப்பு நமக்கு நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் மாதிரி அது ஒரு அமைப்பு இந்தியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதுல துணைத் தலைவரா இருந்திருக்கார் அது எங்க தொடங்கப்பட்டது அது லண்டனில் தொடங்கப்பட்டது தொடங்கியவர் தாதாபாய் நவரோஜி அதுக்கு துணைத் தலைவரா இருந்தவர் டி எம் நாயர் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஓகே ஓகே சரி நெக்ஸ்ட் ஹி ஆல்சோ சர்வ் அஸ் தி மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி நேஷனல் லிபரல் கிளப் அண்ட் ராயல் சொசைட்டி ஓகேவா இதுலலாம் மெம்பராக இருந்திருக்கார் எதெல்லாம் உறுப்பினராக இருந்திருக்கார் ஒரு நாலஞ்சு கொடுத்து டி நாயர் அவர்கள் எதுலலாம் உறுப்பினராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு உழுதை கொடுத்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா எதுலாம் அப்படின்னா பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் ராயல் சங்கம் சாரி ராயல் ஆசிய சங்கம் தேசிய லிபரல் கிளப் அண்ட் மற்றும் ராயல் சொசைட்டி ஆகியவற்றில் உறுப்பினராகவும் பணியாற்றினார் ஓகே சோ அவரோட அரசியல் ஆர்வம் அப்படின்றது அங்கிருந்தே அவரோட கல்லூரி நாட்களிலிருந்தே வந்து அவருக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு ஓகே சோ இதெல்லாம் மெம்பர்ஸ் இருந்தா மெம்பரா இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா எழுதி வச்சுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சென்னைக்கு மெட்ராஸ்க்கு வந்துடுறார் மெட்ராஸ்க்கு வந்து ட்ரிபிளிகன் மாகாணம் ட்ரிபிளிகன் இருக்குல்ல மெட்ராஸ்ல ட்ரிபிள்கன் இருக்கல அந்த ட்ரிபிளிகன்ல இருந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு செலக்ட் ஆகிறார் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் சார் வரைக்கும் ரெபிரசென்ட்ரிஸ் கார்பரேஷன் சாரி மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில மெட்ராஸ் கார்பரேஷன் ஓகேவா மாநகராட்சியில மெட்ராஸ் மாநகராட்சியில வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் ட்ரிபிளிகான் பகுதியோட அந்த உறுப்பினராக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகேவா சோ அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை சென்னை கார்ப்பரேஷனில் திருவள்ளிக்கேணி சென்னை கார்ப்பரேஷனா தமிழன சார் மாநகராட்சி ஓகேவா நமக்கு முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சி கார்ப்பரேஷனா மாநகராட்சி ஓகேவா மாநகராட்சியில் திருவள்ளிக்கேணி பிரதிநிதியாக இருந்தார் எந்த வருஷம்தோ எந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி விஜினா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நாயர் அப்பாயிண்டட் மெம்பர் நாயர் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி மெம்பர் ஆஃப் லேபர் கமிஷன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல லேபர் கமிஷன்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இது கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேவா தொழிலாளர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆங்கிலேய அரசாங்கம் வந்து இந்தியாவில வந்து போடுவாங்க ஓகேவா தொழிலாளர்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஓகே தொழிலாளர்களோட பிரச்சனைகள் என்ன எதுக்காக போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதை விசாரிக்கிறாங்க நம்ம எப்படி வந்து நம்மளோட லாபத்தை கூட்டலாம் தொழிலாளர்களை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு லேபர் கமிஷன் சொல்லி ஒண்ணு போடுவாங்க அந்த லேபர் கமிஷன்ல இடம்பெற்ற இடம்பெற்ற தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு டிஎம் நாயர் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது லேபர் கமிஷன்ல கலந்துகிட்ட தலைவர் யார் அப்படின்னு சொல்லிக்க பார்த்தாங்கன்னா நம்மளோட டி எம் நாயர் அவர்கள் தான் தாராவாத் மாதவன் நாயர் அவர்கள் தான் எந்த வருஷம் லேபர் யூனியன் லேபர் கமிஷன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த லேபர் கமிஷன் இதெல்லாம் நிறைய வாட்டி போட்டிருப்பாங்க ஓகே ராயல் கமிஷன் ஒன்னு படிப்பீங்க ராயல் கமிஷனாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சு பேசக்கூடியதான் ராயல் கமிஷன் நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கும் ராயல் கமிஷன் எதையுமே குழப்பாதீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல போடப்பட்ட லேபர் கமிஷன்ல கலந்துகிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிஎம் நாயர் அவர்கள் ஓகேவா தெளிவா வச்சுக்கோங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல போடப்பட்ட நான் தொழிலாளர் ஆணையத்தில் உறுப்பினராக கலந்துகிட்டவர் யாருன்னா நம்மளோட தாரவாத் மாதவன் நாயர் அவர்கள் தான் டி நாயர் அவர்கள் நெக்ஸ்ட் இவர் வந்து அங்க போய் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஓகே இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க இதெல்லாம் தொழிலாளர்களோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் ரீதியா என்னென்ன பிரச்சனையா இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் பேசுறாரு ஓகே அதுபோக தொழிலாளர்களுக்கு வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இருபது மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம்லாம் வேலை கொடுத்துருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓகேவா காலையில மீன்ஸ் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க ஓகேவா காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாய்ங்களா அதான் காலை பன்னெண்டு மணி அப்ப ஆரம்பிச்சு பத்து மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க பத்து மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி இருபது மணி நேரம் இருபத்தோரு மணி நேரம் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க சோ வேலையை வந்து குறைக்கணும் வேலை நேரத்தை வந்து குறைக்கணும் ஆஃப் ஆஃப் ஹார்ஸ் தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருப்பார் நெக்ஸ்ட் அதுபோக இந்த மாதிரி பர்சனலி சப்மிட்டட் இஸ் ரெக்கமெண்டேஷன் பிஃபோர் தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அட் லண்டன் ஓகேவா அப்ப யார் சார் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவா படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டத்தில் யாரும் இருப்பா ஈஸியா ஈஸியா படிச்சிடலாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டத்தில் மான்டேக் சாரி மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஓகேவா அப்ப யார் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுடலாம் டப்புன்னு போட்டுடலாம் ஓகேவா எங்கே கொடுக்குறாரு லண்டனில் போய் கொடுக்குறாரு ஓகேவா இதுதான் வந்து இந்த கடாலடி தந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர் மூழ்கி கப்பல்ல வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிச்சிரு அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ கடால் தந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடல் கீழோடி போவோம் அந்த தந்தி லண்டனுக்கு போய் கொடுத்துருப்பார் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பெருசா இம்பார்டன் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து நீதி கட்சியை பத்தி தெரிஞ்சிருப்போம் சவுத் இந்தியன் லிபரல் தெரிஞ்சிருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் தெரிஞ்சுக்கோம் கடைசியா எது தெரிஞ்சுக்கணும் சார் இது இது தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல நாயர்வாஸ் எலக்டட் டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆண்டுல வந்து மெட்ராஸ் சட்ட மேலவை ஓகேவா கவுன்சில் அப்படின்னா மேலவை யாருக்கும் எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே போடலாம் நீங்க ஓகேவா மினிட் மினிட் ஓகே நமக்கு மெட்ராஸ் கவுன்சிலுக்கு செலக்ட் ஆகிறார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டமன்ற மேலவை ஓகே மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசம்பி அப்படின்னா சட்டசபை நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஆக்சுவலா நமக்கு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான் ரெண்டு இருக்கும் மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேவா சட்ட சட்டசபை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு ஆனா தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சட்ட மேலவை வந்து தூக்கிட்டாங்க ஒரு காலத்துல சட்ட சட்ட மேலவை அப்படின்றது இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஓகே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சோ அதுக்கு செலக்ட் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலாவது உலக போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல முதலாவது உலக போர் நடக்குது இதுல இவரு டாக்டருக்கு படிச்சிருக்காருல அங்க போய் படிச்சார் ஈடன்பர்க் யூனிவர்சிட்டி போய் சொல்லி சொல்லி சொன்னால டாக்டர் சொன்னால சோ முதலாவது உலக போற இவர் வந்து மருத்துவரா போயிட்டு சேவை ஆற்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கப்பல் பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதி வச்சுக்கோங்க ஓகே அந்த கப்பல் பேரு ரொம்ப 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 முக்கியம் ஓகே அந்த கப்பல் பேரு என்ன அப்படின்னா எஸ் எஸ் மெட்ராஸ் அப்படின்றத அந்த கப்பல் பேரு இந்த டார்க் இருக்கு ரெட் கலர்ல போட்டுக்கணும் எஸ் எஸ் மெட்ராஸ் அப்படின்ற கப்பல் பேர் அது வந்து அந்த கப்பலை இவர் வந்து ஒரு மருத்துவரா சேவை செய்கிறார் முதலாவது உலகப் போரில் வந்து இந்த பிரிட்டிஷ் பிரிட்டி பிரிட்டானிய இந்தியர்கள்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன்ஸ் இருக்காங்களா சண்டை போடுவாங்கல்ல அவங்களுக்குலாம் காயம் ஏற்பட்டா இவர் வந்து மருத்துவரா அதுக்கு போய் வேலை செய்யறாரு ஓகே அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க காந்தியார் பார்த்துருப்போம் நம்ம ஓகேவா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்துட்டு ஒரு ஒரு சண்டவுன் நடக்கும் போயர் வார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சண்டை அதுல வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிருப்பாரு ஜேகுவாரா நம்ம பார்த்திருப்போம் சேகுவாரா அப்படின்ற ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு மருத்துவராக தான் அவர் சண்டைக்கு போவார் ஹெல்ப் பண்ணக்கூடிய மருத்துவராதான் உள்ள போவார் ஓகேவா அந்த மாதிரி நிறைய தலைவர்களை நம்ம டிஎம் நாயர் அவர்களும் எஸ்எஸ் மெட்ராஸ் அப்படின்ற கப்பல்ல வந்துட்டு ஒரு மருத்துவரா உதவி செய்யறதுக்காக போறார் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கப்பல் பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அத பெருமைப்படுத்தும் விதமா பின் காலத்துல இவருக்கு வந்து கை ஹிந்த் அப்படின்ற விருது வழங்கப்படுகிறது ஓகேவா காந்தியார் அவர்களுக்கும் இதே விருது கொடுத்துருப்பாங்க சோ ஹிந்த் அப்படின்ற விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த முதலாவது உலக பொருளை சேவை செய்ததுனால கைசரை ஹிந்த் அப்படின்ற வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு நம்மால் டி எம் நாயர் அவர்களுக்கு ஓகேவா சோ கொஸ்டின் எப்படி கேட்பான் அப்படின்னா நீதி கட்சி தலைவர்களில் ஹிந்து பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டக்கு டி எம் நாயர் அவர்கள் போட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படி கொஸ்டின் கேட்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் நாயர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ சார் இந்தியாவுக்கு வந்தார் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல வரூத்தி தொண்ணூத்தி ஏழு வரார் நேரா வந்துட்டு காங்கிரஸ் மல வந்து அவருக்கு அப்பவே அரசியல் ஆர்வம் அதிகமா இருக்கு நேரா வந்து என்ன பண்றாரு காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சுக்கிறார் ஓகேவா ஆனா போக போக இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சார் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு செலக்ட் ஆனார இருந்து செலக்ட் ஆனா தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி இருந்தார் சார் மெட்ராஸ் கார்பரேஷன்ல ட்ரிபிளிக பிரதிநிதியா இருந்தார இல்ல இருந்து செலக்ட் ஆனவர் தான் ஓகேவா பிற்காலத்துல இவருக்கு இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா நமக்கு திராவிடம் அப்படின்ற அந்த சாரி அந்த நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு வளர்ச்சி அடையுது ஓகேவா பிராமணர் அல்லாத மக்களுக்காக பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்ல அப்பதான் இந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஓகே அந்த திராவிடியன் கான்செப்ட் அப்படின்றது பிடிக்க ஆரம்பிக்குது பிராமணர் அல்லாத சமூக மக்களுக்காக பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்குது சோ காங்கிரஸ் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இவருக்கே வந்து கருத்து வேறுபாடு வருது ஓகே காங்கிரஸ் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க பிராமணர் ஆதிக்கம் கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பேசுறார் காங்கிரஸ் பிராமணர் பிராமின் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறார் ஓகே பிராமணர்கள் தான் ஃபுல்லாவே இருக்கிறாங்க ஓகே மற்ற மக்களுக்கு வந்து அங்க பெரிய ஒரு வளர்ச்சிங்கிறது இல்ல டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறார் ஸோ காங்கிரஸ் விட்டு வெளியேறார் எப்போ வெளியேறார் ஆகஸ்ட் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் விட்டு வெளியேறார் ஒரு மீட்டிங்ல இருந்து வெளியேறார் இன் நைன்டி நாயர் லெப்ட் தி ஐஎன்சி ஓகேவா இன் நைன்டீன் செவன்டீன் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் நம்ம டிஎம் நாயர் அவர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுல வந்துட்டு நமக்கு வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய நீதி கட்சி வந்து தோற்றுவிக்கிறாங்க அந்த நீதி கட்சி தோற்றுவிக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஒரு மெம்பரா இருக்கார் ஓகேவா ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி சாரி ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி வித் சி நடேசனார் அண்ட் தியாகராய செட்டி ஓகேவா அதாவது தியாகராய செட்டியா இருக்காருல அவரோட மற்றும் நடேசன முதலியார் இருக்கார்ல அவரோட சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவிச்சதுல ஒன் தி மெம்பர் இவர் இவரும் ஒருவர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றாங்க ஜஸ்டிஸ் பேர் வர்றது காரணமா இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் நம்ம நம்ம டார்கெட் ஒன் சிக்ஸ்டி வச்சிருந்தோம் ஓகே அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை வச்சு நம்ம டேட் வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருந்தோம்ல நேற்று கொஸ்டின்ல இருந்து யாரும் பாக்கலாம் போய் பாருங்க இதை வச்சு வச்சிருந்தோம் ஓகேவா வந்து என்ன பண்றாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை வந்து வெளியாகுது ஓகே இது என்ன பத்திரிகை சார் எதை பத்தி சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்தியா நல உரிமை சங்கம் இருக்குல்ல அவங்க வந்து நம்ம வந்து பத்திரிகை வெளியிடணும் நம்மளோட எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்கா பத்திரிகை வெளியிடணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ பத்திரிகை முத முதல்ல ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை வெளியிடுறாங்க ஓகேவா அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் ஓகே ஆங்கிலேய பத்திரிகை சாரி ஆங்கில பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் அது என்னையிலிருந்து வெளிய வருது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து வெளிய வருது அந்த பத்திரிகைக்கு முதல் தலைவரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎம் நாயர் அவர்கள் தான் இருக்காங்க டி எம் நாயர் வசதி சீஃப் எடிட்டர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் நியூஸ்பேப்பர் அண்டில் நைன்டீன் நைன்டீன் ஓகேவா அவர் இறக்குற வரைக்கும் அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் தலைமை ஆசிரியரா யார் இருக்கா அப்படின்னா டிஎம் நாயர் தான் இருக்காங்க நல்லா ஆங்கில பத்திரிகைக்கு டிஎம் நாயர் அவர்கள் தலைமை ஆசிரியரா இருக்காரு அவர் இறந்து போற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இறந்து போறாரு அது வரைக்கும் அவர்தான் தலைவரா இருக்கார் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே போகலாம் ஓகே சரி ஸோ நெக்ஸ்ட் பேர்லாம் ஸோ அட்டெண்டட் ஓகேவா இவரு ஒரு மீட்டிங் ஒன்று அட்டென்ட் பண்ணார் அந்த மீட்டிங்கை யார் சார் வந்து யார் வந்து கொண்டு வந்தால் அந்த மீட்டிங் யார் நடத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குள்ள நடத்துனது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு எம்சி ராஜா அவர்கள் எம்சி ராஜா யார் சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் ஓகே அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்குல்ல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து சட்டசபைக்கு போன முதல் நம்பர் அவர் தான் ஓகே ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டர் ஃப்ரம் தி டிப்ரஸ்ட் கிளாஸ் எம் சி ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அம்பேத்கர் கூட ரெட்டமளி சீனிவாசன் அவர்கள் கூட அவர் மிக நெருங்கிய ஒரு ஒரு நண்பர் அவரு ஸோ எம் சி ராஜா அவர்கள் வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறார் யாருக்காக அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஒரு அப்ரெஸ் அண்ட் டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக ஒரு மீட்டிங் ஒன்று போறாரு நம்ம பீப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு டெவலப்மென்ட் வரணும் ஒரு வளர்ச்சி அடையணும் நம்ம சமுதாயத்துல வந்து நம்ம வளர நம்மளும் வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் போறாரு அதுல வந்து இவர் கலந்துகிறார் அந்த டேட்டா அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சோ அக்டோபர் ரெண்டு நம்ம ஈஸியான நான் வச்சுக்கணும் அப்படின்னா காந்தியார் அவர்களோட பிறந்த நாள் சோ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஸ்பர்ட் டேங்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கலந்துக்கிறார் ஸ்பர் டேங்கா இது எங்க சார் இருக்கு நான் சென்னைக்காரன் தான் பல வருஷமா சென்னையில இருக்கேன் எந்த இடத்துல இருக்கு சேத்பட் இருக்குல நுங்கம்பாக்கத்துக்கு அடுத்து நுங்கம்பாக்கம் பக்கத்துல சேத்பட் இருக்குல அந்த சேத்பட்டு பக்கத்துல இருக்கு சே சேத்பட்டுல உள்ள ஒரு ஏரியா வந்து ஸ்பர் டேங்க் ஓகே அங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்கு அந்த மீட்டிங்ல எம் சி ராஜாவோட இவர் வந்து கலந்துக்கிறார் ஓகேவா இது கொஸ்டின் எப்படி சார் கேப்பாங்க அந்த பாயிண்ட் அப்படி சொல்லி எம் சி ராஜாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஸ்பர்ட்ன்ற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட தலைவர் யார் இப்படிதான் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இல்லாட்டி டி எம் நாயர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வர்டங்கள் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதை நடத்தினவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க நடத்தினவர் எம் சி ராஜா கலந்துகிட்டவர் டிஎம் நாயர் அவர்கள் கலந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறார் ஸோ டி எம் நாயர் வந்து சாதாரண ஒரு ஒரு தலைவரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா மாறக்கூடிய டைம் அப்படின்றது இதுதான் ஓகே அந்த மீட்டிங்ல பேசும்போது தான் டி எம் நாயர் நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குது யாருக்காக பேசுறார் ஃபார் தி நான் பிராமின் பீப்புள்ஸ்க்காக பேச ஆரம்பிக்கிறார் பிராமணர் அல்லாத சமூகத்தில் உள்ள மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது உடல்நிலை அப்படின்றது வந்து கொஞ்சம் சரியெல்லாம் போகுது உடல்நிலை சரியா சரியெல்லாம் போன அப்புறம் நீங்க டிராவல் அப்படின்றாலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னாலும் நான் விட மாட்டேன் நான் நான் வந்து டிராவல் பண்ணி ஆவேன் எங்க டிராவல் பண்றாரு இங்கிலாந்துக்கு போறாரு நேரா லண்டனுக்கு போறாரு லண்டன்ல வந்து ஜாயிண்ட் செலக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு

ஓகேவா ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஜாயின்ட் செலக்ஷன் கமிட்டில நம்ம போய் ரிசர்வேஷன் கேட்கணும் எத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் கேட்கணும் அப்படின்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் செவன்டி ஃபைவ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து வேணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து கிளம்பி போவார் ஓகேவா கொஞ்சம் பேர் தான் போயிருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு தலைவர் டி எம் நாயர் அவர்கள் இங்கிலாந்துக்கு போவார் ஓகே அந்த உடம்பு செல்லாத நேரத்திலயும் இங்கிலாந்துக்கு போயிட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அது மட்டும் இல்லாம நான் பிராமின் சொல்லக்கூடிய அதாவது பிராமணர்கள் தவிர மற்ற எல்லாருக்காகவும் எழுவத்தஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலக்ஷ்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு கிளம்பி போறார் சோ இத்தனை சதவீதம் அப்படின்றத நாச்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலக்ஷன்ல நான் பிராமின்னு சொல்லக்கூடிய பிராமண நல்லதாக மக்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் இடம் ஒதுகீடு அப்படின்றத கேட்டுருப்பாங்க ஓகேவா அதுக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் செலெக்ஷன் கமிட்டி இங்க இருக்கும் ஓகேவா இங்க இல்லை ஆக்சுவலா முன்னாடி இருக்கும் சோ இங்க இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த கமிட்டி பேரு நீங்கள் நீங்க ஸோ அதுக்கு பேரு ஜாயிண்ட் செலெக்ஷன் கமிட்டி சரி யார்கிட்ட சார் போய் அது போக அது மட்டும் இல்லாமல் அந்த கமிட்டியில் பேசுறது இல்லாமல் மட்டும் மட்டும் இல்லாம அப்புறம் எட்வின் சாமியல் மாண்டேக் மாண்டேக் இருக்கிறார்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்கிறார் சார் மான்டேக் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம மாண்டே தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டம் மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டம் ஓகேவா மாண்டேக் அப்படின்றவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செம்ஸ்போர்ட் அப்படின்றவர் வைஸ் ஓகே அந்த மாண்டேக் எங்க இருக்காரு லண்டன்ல இருக்காரு லண்டன்ல போய் பேசுறார் மாண்டே கிட்ட மாண்டே இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து எலெக்ஷன் நடக்கும் போது எங்க மக்களுக்கு தனியா ரிசர்வேஷன் வேணும் எங்கள் மக்களை வந்து நாங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வளர்ச்சி அடை செய்யணும் அதுக்காக நாங்கள் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு தனியா அவரையும் மீட் பண்ணி பேசுறார் ஓகே சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தொன்பது இருபதுல வந்துட்டு மாட்டேகை தனியா சந்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல மாட்டேகை தனியா சந்திச்சு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி பேசினது யாரு டி எம் நாயர் அவர்கள் பேசுறாங்க சரி கடைசியா இறந்து போறார் எப்போ லண்டன்ல அங்கே போயிருப்பாருலாம் அப்போ இறந்து போறார் ஸோ ஜூலை பதினேழாம் தேதி ஓகேவா இப்போ நமக்கு என்ன ஜூலை இன்னைக்கு இருபத்தி நாலா ஓகே இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டுனா இவர் வந்து ஜூலை பதினேழாம் தேதி இறந்து போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல லண்டன்ல போயிருப்பார்ல லண்டன்ல இறந்துருவார் சோ லண்டன்ல போனவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டன்ஸ் சாரி கோல்டர்ஸ் சாரி கோல்டர்ஸ் கிரீன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு ஓகே அவரு இந்த இந்த இறந்தவங்க எல்லாம் புதைப்பாங்களா அந்த மாதிரி கோல்டர்ஸ் கிரீன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அங்கவே அவரோட சமாதி அப்படின்றது இப்போ இருக்கு அங்கவே அவர் வந்து அவரோட உடல் வந்து தகனம் பண்ணிட்டாங்க சோ ஹி வாஸ் அட் ஸ் கிரீன் லண்டன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த சுடுகாடு அப்படிமாங்கல அந்த சுடுகாட்டுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த அந்த அப்படின்ற சுடுகாட்டில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய சுடுகாடு அங்கே வந்து இவரோட அந்த சமாதி அப்படின்றது இருக்கு ஓகேவா இதெல்லாம் இவரோட முக்கியமான பெரிய பாயிண்ட்ஸ் கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அஹ் தமிழர்களோட தந்தை பெரியார் அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவரோட புரட்சிகரமான அந்த கருத்துக்கள் இவரோட செயல்பாடுகளை

ஓகேவா நாயர் அவர்களை திராவிட லெனின்னு சொல்லி சொன்னவர் யார் தந்தை பெரியார் அவர்கள் ஓகேவா இல்லாட்டி டி எம் நாயர் தந்தை இல்லாட்டி எப்படி கொஸ்டின் கேப்பா திராவிட லெனின் என அழைக்கப்படும் தலைவர் யார் இப்படி கூட சிம்பிளா கேட்கணும்னா இப்படிதான் கேட்கலாம் ஓகேவா கேட்டா டி எம் நாயர் அவர்கள் ஓகேவா சோ இதெல்லாம் தான் இவருக்கான மேஜரான பாயிண்ட்ஸ் ஓகேவா சோ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா ஓகே பாலாஜி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்கள் கமெண்ட்டை நான் பார்க்குறேன் உங்கள் கமெண்ட்டுக்குள்ள போய் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்க ஓகேவா சம்பந்தம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அது கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க நான் உங்களுக்கு தரேன் ஓகேயா ஏன்னா அந்த ஆஃபீஸ் ரூம் தந்த அந்த ஆஃபீஸ் ரூம் அட்ரஸ் கொடுத்தா தான் நீங்கள் போய் வாங்க முடியும் ஓகேவா சோ நீங்கள் எந்த ஏரியா என்னன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா தஞ்சாவூரா ஓகே சார் ஓகே ஸோ தஞ்சாவூரில் உள்ள ஆஃபீஸ் நம்பர் அப்படின்றது ஆஃபீஸ் ரூம் அந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது நான் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா சரி த்ரீ நேம் டுமாரோ பெரிய டாபிக் கொண்டு போங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெங்கட் சூர்யா கொண்டு போகலாம் ஒன்று ஒன்றா கொண்டு போகலாம் அவ்வளோதானே ஓகே ஸோ வேற யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா டிஎம் நாயர் அவர்களை வச்சு இவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி தலைவர்களை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு கொஷின் அப்படின்றது கேட்கலாம் ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எங்கே படிச்சாரு ஓகேவா எதுக்காக போறன்னாரு மீட்டிங் எங்கே அட்டன் பண்ணாரு அப்படின்றது மட்டும் வச்சு தெரிஞ்சுக்கோங்க சார் சுகா கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க யார் அது சுகா எந்த சுகா அது கேட்டுட்டேன் அண்டு கவுசின்னு போட்டிருக்காங்க ஓகே ஓகே ஹாப்பி ஈவினிங் கங்காதரன் ஸோ நம்ம முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் கமெண்ட் போடுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ டைம் ஆயிடுச்சு கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ பை